கேம் இணையத்தை கலக்கி வரும் லேட்டஸ்ட் கொரியன் வெப் தொடரை ஹவாங் டவாங் ஹியூக் இயக்கியுள்ளார். சிறு வயதில் இவர் ஆடிய விளையாட்டுதான் இவருக்கு இந்த கஸ்பிரேஷனாக இருந்துள்ளது. கடனில் உள்ள 456 நபர்கள் குழந்தைகளின் விளையாட்டை விளையாடுகிறார்கள். தோல்வி மரணத்தை கொடுக்கிறது. இறுதியில் யார் பரிசு பணத்தை தட்டி செல்கிறார்கள் என்பதே கதை. டாக் ஜானர், பிரம்மாண்டம், சஸ்பென்ஸ் என வேற லெவல் தான். செப்டம்பர் 17 தேதி வெளியான இத்தொடரை பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை தற்போது பார்க்கலாம். நபர்கள் தங்கியுள்ள டார்மென்ட்ரி அறையில் அடுத்த கேம் என்ன என்ற க்ளூ இருக்கும். உற்று நோக்கினால் நமக்கு அது புரியும். அந்த பொம்மை நிஜத்தில் உள்ளதாம். படத்தில் வரும் செல்போன் நம்பர் நிஜத்தில் ஒருவர் பயன்படுத்தியதுதானாம். சீரியஸ் ரிலீஸ் ஆன பிறகு ஒரே நாளில் சுமார் 4000 அழைப்புகள் வந்ததாம். அந்த நம்பரை விலை கொடுத்து வாங்கவும் ஒரு அரசியல்வாதி முன்வந்தாராம். 6 போட்டிகளில் டல்கோனா கேண்டி இன்று இணையத்தில் வைரல் ஹிட் அடித்துள்ளது. பாகிஸ்தான் நபராக நடித்தது நம் இந்தியாவைச் சேர்ந்த 32 வயதான அனுபவம் திரிபாதி. கொரியா படிக்க சென்ற இவர் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார். உண்மையிலேயே 456 நபர்களை வைத்துதான் ஷூட்டிங் எடுக்கப்பட்டுள்ளது. போட்டிகளை நாம் பார்ப்பதற்கு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரிஜினலாக செட் அமைத்து போட்டிகள் நடப்பதை படமாக்கியுள்ளனர். போட்டியாளர்களுக்கு பச்சை நிறம் மற்றும் காவலாளிகளுக்கு சிகப்பு உடை, கருப்பு மாஸ்க் கொடுத்திருப்பார். காவலாளிகளுக்கு எறும்பு போன்ற தோற்றத்தையும் கொடுத்துள்ளனர். மிருக வடிவ மாஸ்க் சிஇஓ போன்றவர்கள் பவர்ஃபுல் ஆசாமி என சித்தரிக்க உதவியுள்ளது.